அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஃபரீனா. இது நம்ம ஃபேவரட் ஷோ அஞ்சரை பெட்டி, பவர்ட் பை ஆசிர்வாத் ஆட்டா. அம்மாவின் ஆசிர்வாதம் தினம் தினம். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் கான்டினென்டல் மால்குடி, ஒரு நொடி எனக்காக. சாப்பாடு அப்படின்றது வாழ்க்கையில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு நிறைய விதவிதமான உணவுகள் சாப்பிட்றோம், ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றோம். அது எல்லாமே நோட் பண்ண வேண்டியது எந்த அளவு முக்கியமோ, அதே மாதிரி எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றத நோட் பண்ண வேண்டியதும் ரொம்ப 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 முக்கியம். ஸோ எப்படி சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் யோசிச்சுட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்ன மாதிரி வகையில் சாப்பிடலாம் அப்படின்னு தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பிளேட், நம்ம சாப்பிடக்கூடிய பிளேட் வந்து சின்ன பிளேட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து சைக்கலாஜிக்கலாக தோணும், ஓகே நம்ம வந்து கரெக்டாக சாப்பிட்ருக்கோம் அப்படின்னு. கம்மியாக சாப்பிட்டாலும் ஃபில்லிங்காக வந்து தோணும். ஸோ சின்ன பிளேட்டில் சாப்பிட்றது நல்லது. அதே மாதிரி நீங்கள் சாப்பிடும் போது கையில் ஃபோனோ இல்லை டிவியோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் சாப்பிட்ற உணவை நல்லா என்ஜாய் பண்ணி நல்லா மெதுவாக சூ பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் அதோடைய ஃபுல் ஊட்டச்சத்து மனசார மைண்டும் ஹார்ட்டும் சேர்ந்து ஒர்க் ஆகி அது நம்ம உடம்புல வந்து போய் சேரும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி சாப்பிட்ட பிறகு வந்து சில பேருக்கு வந்து பசிக்க ஆரம்பிக்கும், மேபி ஒரு 20 minutes ஹாஃப் அன் ஹவர்லேயே வந்து பசிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்க ஆட்கள் என்ன பண்ணலாம்னா, சாப்பிட்ட உடனே ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ப்ரஷ் பண்ணிடலாம். ப்ரஷ் பண்ணிட்டா அந்த பசி அப்படின்றது வந்து எடுக்காது, நமக்கு சாப்பிடணும் அப்படின்றதே தோணாது. யோசிக்கலாம், என்னது சாப்பிட்டோடனே ப்ரஷ் பண்ணணுமா அப்படின்னு. கொஞ்சம் பியர்டாக இருந்தாலும் இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து சாப்பிட்ற பழக்கம் வந்து கம்மியாகி உங்கள் வெயிட்டும் கம்மியாகி அழகான ஒரு ஃபிட்டான பர்சனாக நீங்கள் ஆயிடுவீங்க. இந்த அழகான இன்ஃபர்மேஷனோட நிகழ்ச்சிக்கு சூப்பர் சூப்பர் இன்ஃபர்மேஷன்ஸோட நிறைய தகவல்களோட ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் அவர் மேனகா டார்லிங் டு தி ஷோ. ஹலோ, வணக்கம், வாங்க டார்லிங், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், சூப்பர். மறுபடியும் ரொம்ப சந்தோஷம், நிறைய ஆரோக்கியம் இந்த ஷோ மூலமா நிறைய பேருக்கு போய் சேர்ந்துட்டு இருக்கு. அதனாலே நீங்க வந்து டார்லிங் மேனகாவா மாறிட்டீங்க, ரொம்பவே நல்லா இருக்கு. ஓகே, சூப்பர் டார்லிங். சோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? இப்போ நம்ம இன்னைக்கு பண்ண போறது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸ். இந்த ட்ரெடிஷ்னல் ரைஸ்ல ஒரு இன்ஸ்டன்ட்டா ஒரு செர்லாக் வந்து ப்ரிப்பேர் பண்ணி டிராவலிங் டைம்ல எடுத்துட்டு போறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ ஒரு ட்ரெடிஷனல் செர்லாக் ப்ரிப்பேர் பண்ண போறோம், பிரமாதம். சோ குழந்தைகளுக்கு எல்லாம் ரொம்ப பயனுள்ளதா இருக்க போது கண்டிப்பா தாய்மார்கள் ரெடியா புக் எல்லாம் எடுத்து ரெடியா இருந்துக்கோங்க. ட்ரெடிஷனல் செர்லாக் தேவையான பொருட்கள் பார்த்துட்டு வந்துடலாம். தேவையான பொருட்கள் தங்கன் சம்பா அவல் 1 கப், பொட்டுக்கடலை 1 கப். ஓகே, ஸோ ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஸ்பெஷலான அரிசியை பயன்படுத்தி செர்லாக் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆரம்பிச்சுட்டே பேசுவோமா? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இந்த தங்கஞ்சம்பான்ற ஒரு அரிசியில் வந்து அதில் வந்து ஃப்ளேக்ஸ் இருக்குது. ஸோ ஃபார்மர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளேக்ஸும் வந்து அவங்க தயார் பண்ணுறாங்க. ஓட்ஸ் மாதிரி ஓட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, இது அரிசி நெல்லிலிருந்து எடுத்து ஒரு ஃப்ளேக்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ஃபார்மர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி தங்கஞ்சம்பால இந்த ஃப்ளேக்ஸ் என்ன பண்ண போறோம், நம்ம நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ இது வந்து நிறைய ஈஸியாக கிடைக்குதா இல்லை? ஈஸியாக கிடைக்குது தங்கஞ்சம்பா. ஆமாம், ஓகே. இப்போ தங்கஞ்சம்பான்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கின் வந்து நல்ல க்ளோ கிடைக்கும். நல்ல, இப்போ ஏற்கனவே நீங்க ரொம்ப நல்ல க்ளோவா இருக்கீங்க. ஓகே, இப்போ இத நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, இப்போ இத நீங்க சாப்பிட்டீங்கனாலே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்க வந்து ரொம்ப க்ளோவா கிடைக்கும். गर्ल्स கே எல்லாம் ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல ஷைனிங் கொடுக்கும். ஸோ இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 விஷயம் வந்து எல்லாருமே இப்போ டாக்டர்ஸ்லேருந்து இப்போ நிறைய தாய்மார்கள்லாம் யோசிக்கிறாங்க. ஸ்கின் வந்து நல்லா இருக்கணும், நல்லா ஃபேட்டாக இருக்கணும், வெயிட் கெயின் ஆகணும், நிறைய விஷயங்கள் வந்து இருக்கணும். இப்போ 3 விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஃபைபர் கண்டென்ட் இருக்கு. இது ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஈஸி டைஜஷனுக்காக. ஸோ போன் டென்சிட்டினா போன்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. சின்ன வயசுலேருந்தே அது வந்து உடலுக்கு போய் ஈஸியாக சேரும். கண்டிப்பாக சூப்பர். தங்கஞ்சம்பால இத்தனை சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்கஞ்சம்பால மட்டும் கிடையாது, இது வந்து எல்லா பாரம்பரிய உணவுலையும் எல்லா கைக்குத்தல் அரிசிலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைபர் கண்டென்ட், போன் டென்சிட்டி. இந்த செர்லாக்கு தங்கஞ்சம்பால பண்றதுக்கான காரணம், அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி சிறப்பு இருக்கு? இப்போ நார்மல் அரிசியில தான் எப்பவுமே நம்ம பண்ணிட்டு இருப்போம், ஆனா நம்ம செர்லாக்கின போது வந்து பாத்தீங்கன்னா ஏன் நம்ம ஒரு பாரம்பரிய அரிசியில சமைச்சு கொடுத்துருந்தா இப்போ குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் ஒவ்வொரு விஷயத்தையும்ன்றதுக்காக தான் நான் இதை ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, இதில் நல்ல மசில்ஸ் கூட பில்ட் ஆகும். இது ட்ராவலிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போகும்போதோ இல்லை ஒரே ஒரு சுடுதண்ணி மட்டும் வச்சு இதில் இன்ஸ்டண்ட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு
அப்படியே கொடுத்துடலாம். ஓகே, சூப்பரான பாயிண்ட். ஆக்சுவலாக இதுதான் வந்துட்டு, ஐயோ வெளில போடணுமா அப்படின்னு சொன்னாலே குழந்தை வச்சிருக்கிறவங்கலாம் ரொம்ப யோசிப்பாங்க, என்ன எடுத்துகிட்டு போகிறதுனே தெரியாது, நான் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் ஆனால் ரொம்ப சிம்பிளான ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. டின்டு பேக்டு செர்லாக் கிடையாது, நம்ம கையால் செஞ்ச ஹோம்மேட் செர்லாக் நமக்காக வந்து சொல்லி கொடுக்குறாங்க. பாருங்கள், இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து மனசில் எந்த வித கில்ட்டுமே இல்லாமல் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு வந்து எந்த இடத்துல வேணாலும் ஈஸியாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் உங்கள் சொன்ன மாதிரி அந்த போன் ஸ்ட்ரென்த்னிங் ஆகட்டும், இல்லைனா அந்த உடம்புக்கு தேவையான ஃபைபர் ஆகட்டும், அதெல்லாமே வந்து சேர்ந்துடும் இல்லையா. வேறு குழந்தைங்களுக்கு என்ன சிறப்பான சத்துக்கள் இது வந்து கொடுக்கும்? இதில் எல்லாமே நியூட்ரிஷன் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அப்போ குழந்தைங்க என்ன பண்ணுவோம், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகினா நெக்ஸ்ட் வந்து சாப்பிட்றதுக்கு பசிக்கிறதுக்கு எடுக்கணும். இப்போ எல்லாரும் என்ன யோசிக்கிறாங்கன்னா ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் ஃபுட்டே கொடுத்துடலான்னு. ஆனால் குழந்தை பிறந்ததுலேருந்து 1 இயர் வரைக்கும் தாய்ப்பால் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஓகே, 6 மந்த்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தாய்ப்பாலும் கொடுக்கணும் இந்த மாதிரி? கண்டிப்பாக, ஆமாம், 1 இயர் வரைக்கும் தாய்ப்பால் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய விஷயத்துக்கு ஈக்குவலான ஒரு கண்டென்ட். ஓகே, சில பேர் வந்து 1.5-2 வருஷம் வரைக்கும் கூட, 2 வருஷம் கூட கொடுப்பாங்க இல்லையா. சார், இது நல்லா வருப்படணும், நல்லா வருப்படணும். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எவ்வளவு நாள் வரைக்கும் இந்த பவுடரை வச்சுக்கலாம் இது நம்ம அப்பப்போ தான் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து பண்ணிட்டா இது ஒரு 1 வீக்குக்கு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஒரு 10-15 மினிட்ஸ்க்குள்ள நம்ம இந்த ப்ராசஸ் முடிச்சிடலாம். ஈஸியாக முடிக்கிறதால நம்ம இது வந்து குயிக்காக ஆகிடும். ஆனால் கொஞ்சம் நல்லா இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். சூப்பர், அந்த வாசனை வர ஆரம்பிக்கிட்டு பாருங்க, செம்மையா. எல்லா பெண்களுக்குமே வந்து இந்த ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருக்கும். குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குண்டாக இருக்கணும், நல்லா சப்பியாக இருக்கணும். ஆனால் டாக்டர்ஸ் கிட்டே போகும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, குழந்தை குண்டாக இருக்கிறதா பார்க்காதீங்க, நீங்கள் நல்ல ஆக்டிவிட்டீஸாக இருக்கார் பாருங்கன்னா. ஆனால் அதுதான் உண்மை. ஆனால் நம்ம சம்டைம்ஸ் என்ன இப்போ, ஏன் இந்த டாக்டர் இப்படி அடிக்கடி வந்து உடம்பு குண்டாகவே இல்லை ஆனால் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம டாக்டரே சந்தேகப்படுவோம். ஏன்னா எல்லா தாயுமே அப்படி தான் யோசிப்பாங்க. ஸோ இதை நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா தாய்மார்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ரைஸில் பண்ணிட்டா அது ஒரு கில்ட் ஃப்ரீ ஹோம்மேட் செர்லாக் ஆகிடும். இது சைட் எஃபெக்ட் எதுவும் கிடையாது. அது வரைக்கும் நம்ம சுடுதண்ணியை வந்து வச்சுக்கலாம். ஓகே, குயிக்காக நம்ம இதை ரெண்டுத்தையும் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நீங்கள் சொன்னீங்க எல்லா பாரம்பரிய அரிசியிலும் இதே மாதிரி சத்துக்கள் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா. ஸோ தங்கஞ்சம்பா ஃப்ளேக்ஸ் எடுத்துக்காம வேற என்ன அரிசி ஃப்ளேக்ஸ்? மாப்பிளச்சம்பா ஃப்ளேக்ஸ் இருக்கு, குள்ளக்கார் ஃப்ளேக்ஸ் இருக்கு, எல்லா சிவப்பரிசி ஃப்ளேக்ஸும் இருக்கு. வெள்ளை அரிசியில வந்து தூயமல்லி, தங்கஞ்சம்பா, சொர்ணாமசூரி இந்த மாதிரி எல்லா ஃப்ளேக்ஸுமே இருக்கு. இது என்னன்னா நம்ம வந்து தேடுறது கிடையாது. இப்போ ஒரு நம்ம ஒரு இந்த எல்லா ஃப்ளேக்ஸுமே ஆர்கானிக் ஸ்டோர்ல கிடைக்கும். இப்போ ஆர்கானிக், இப்போ சாதாரண ஃப்ளேக்ஸே கடையில் விற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் எதுவும் கலப்படம் கிடையாது, அந்த நெல்லிருந்து எடுத்து பண்ணுறது தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் யோசிப்பாங்க, ஓகே அது வந்து ஏதாவது கெமிக்கல் ப்ராசஸாக? கெமிக்கல் ப்ராசஸ் கிடையாது, மேபி அது இன்ஆர்கானிக்லி க்ரோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த நெல் வகையாக இருக்கலாம். ஸோ இது ஃபுல்லாகவே நம்ம இந்த கண்டென்ட்க்கு பண்ணியாச்சு. ஓகே, இதை மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஓட்டிட வேண்டியதுதான். ஸோ ஹோம் மேட் கில்ட் ஃப்ரீ செர்லாக் பவுடர் தயாராகி விட்டது. இதில் நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம். பனானா இல்லை வந்து செர்லாக் மிக்ஸ் பண்ணும் போது பனானா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆப்பிள் வந்து பாயில் பண்ணிட்டு ஆப்பிளை வந்து பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். இது வந்து பெரியவங்க கூட சாப்பிடலாம் இல்லை டாலி? இது பெரியவங்க சாப்பிட முடியாது, இது வந்து குழந்தைங்களுக்காக பண்றது. இந்த கட்டத்துல நம்ம தாண்டிட்டோம், அதனால இதை சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வேணும்னா லைட்டா சாப்பிட்டுக்கங்க, இல்லைன்னா வேணாம். சோ இது இது வந்து கொதிச்சாச்சு, தண்ணி ஆஃப் பண்ணிடுமா? ஓகேவா? ஓகே.
ஓகே சூப்பர் ஹெல்த்தி செர்லாக் தங்கஞ்சம்பா அரிசி ஃப்ளேக்ஸில் பண்ணியிருக்கிற செர்லாக் கண்டிப்பாக உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அண்டு ரொம்ப பாரம்பரியமான முறையில் வந்து இந்த பயிரெல்லாம் வந்து நம்ம எடுத்து நெல்லெல்லாம் வந்து இடித்து இந்த மாதிரி ஃப்ளேக்ஸ் பண்ணி அதே இந்த மாதிரி செர்லாக் பண்ணி கொடுக்கும்போது ஒரு டப்பாலேருந்து எடுக்கிற செர்லாக் கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுக்குற வந்து செர்லாக் ஒரு மனசார ஒரு திருப்தி தரும் பார்த்தீங்களா, அதுதாங்க இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த செர்லாக் கூட உங்களுக்கு ஏற்ற ஃப்ளேவர்ஸ் நீங்கள் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம், ஆப்பிள் பனானா மாதிரி வேறு என்னென்ன ஆப்பிள் பனானா சம்டைம்ஸ் காய்கறியுடைய சூப் எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு காய்கறியை தான் எடுக்கணும். இப்போ நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா நம்மளோட குழந்தைக்கு எல்லாத்தையும் வச்சு எல்லா காய்கறியிலையும் ஒரு சூப் பண்ணிடலாம்னு யோசிப்பாங்க, அது தவறான விஷயம். பண்ணக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி, ஒரு நாளைக்கு ஒரு ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி. ஓகே, ஸோ எல்லா சத்தும் சேரணும்ட்டு எல்லா காயும் போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆஹா சூப்பர். ஸோ இந்த திருப்திகரமான ஹோம் மேட் கில்ட் ஃப்ரீ செர்லாக்கை வந்து நம்ம செய்முறை விளக்கம் பார்த்துடலாம். செய்முறை: ஒரு கடாயில் தங்கஞ்சம்பா அவல் பொட்டுக்கடலை இரண்டையும் வறுத்தெடுத்து கொள்ளவும். பின்னர் இரண்டையும் மிக்சியில் அரைத்து அதில் சுடு தண்ணீர் சேர்த்து மிக்ஸ் செய்து சாப்பிட்டால் சுவையான ட்ரெடிஷ்னல் செர்லாக் தயார். அஞ்சறை பெட்டி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சிறப்புக்குரிய நைவேத்தியம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு திங்கட்கிழமை, வாரத்தினுடைய முதல் நாள், சோமவார விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய நாள். பொதுவாகவே திங்கட்கிழமை சோமவார விரதம் அப்படின்னு நாம் வழிபட்டால் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமைகள் அனைத்துமே மிக மிக சிறப்புக்குரிய திங்கட்கிழமை. பொதுவாக இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையை தான் சோமவார விரத காலம் அப்படின்னு சொல்லுவோம். நான்கு திங்கட்கிழமைகள் வரும். மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமையை பெரிய சோமவாரம் அப்படின்னு சொல்லி நிறைவு நாள் அப்படின்னு ஒன்று பண்ணுவாங்க. பொதுவாக இந்த திங்கட்கிழமையில் என்ன சிறப்பு அப்படின்னா, சிவபெருமானை இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை அதாவது சோமவார விரதத்தை இருந்து கடைபிடித்தால் எண்ணிய எண்ணம் அனைத்தும் ஈடேறும். இப்போது நமக்கு எவ்வளவோ பிரார்த்தனைகள் இருக்குது, இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய விரதம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா. அதற்கு ஒரு உரிய அற்புதமான நாள் அப்படின்னா அது இந்த திங்கட்கிழமை. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். அருந்ததி அப்படிங்கிற ஒரு அற்புதமான கற்புக்கரசி எல்லாருமே கல்யாணம் பண்ணின உடனே கல்யாண அந்த சடங்குகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு இருக்கிற போது அதில் ஒரு சடங்கு உண்டு. வெளியில் ஆகாயம் தெரிகிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து மணமக்களை மேலே அப்படி கையை காட்டி அருந்ததி தெரியுதா அப்படின்னு கேட்பாங்க. மேலே பார்த்தா என்ன தெரியும், அருந்ததினா முதல்ல யாருன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியுமா, இல்லை அவங்க என்ன செஞ்சாங்கன்னாவது தெரியுமா, திடீர்னு மேலே கையை காட்டி தெரியுதா அப்படின்னு கேட்டால் தெரியுதுன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருவாங்க. இல்லை மண்டபத்துக்கு உள்ளேயே மேலே கட்டடத்து மேலேயே காட்டி அருந்ததி பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் இந்த அருந்ததி அப்படின்னா, இவர் ஒரு கற்புக்கரசி. இந்த கற்புக்கரசியான அருந்ததி சோமவார விரதத்தை மேற்கொண்டு தான் தன்னுடைய கணவராகிய வசிஷ்டரை மணந்து கொண்டார். அதனால் நல்ல கணவன் கிடைக்கணும், நல்ல மனைவி கிடைக்கணும், நல்ல இல்லறம் அமையணும், நல்ல குழந்தைகள் கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த சோமவார விரதம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பான ஒன்று. இன்னொன்று, சோமவாரத்து அன்னைக்கு எல்லா கோவில்கள்லையுமே பெரியவங்கள்லாம் சேர்ந்து இறைவனுடைய திருநாமத்தை கூட்டு வழிபாடு அப்படிங்கிற ஒன்று செய்வாங்க. கூட்டு வழிபாடுன்னா அதை வந்து பஜனை அப்படின்னு கூட சொல்லலாம். சோமவார பஜனை அப்படிங்கிறது ரொம்ப 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 பிரசித்தி பெற்ற ஒன்று அக்காலத்தில். மார்கழி மாத பஜனை தாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சோமவார பஜனை ரொம்ப சிறப்பானது. அது எல்லாருமா சேர்ந்து எல்லாரும் பாட்டு பாடி எல்லாரும் இறைவனுடைய நாமத்தை சொல்லி வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான வழிபாட்டு முறையும் இந்த சோமவாரத்தினுடைய திங்கட்கிழமையில் உண்டு. அதனால் இந்த சோமவார திங்கட்கிழமை விரத நாளும் வழிபாட்டுக்கு உரிய நாளும் உண்டு. இன்னும் இதில் என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு நாளைய தினம் உங்களோட சேர்ந்து சிந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம். ஆஹா, என்ன ஒரு மெமரி ஞாபகம் வருது. சின்ன வயசில் இப்படி தான் இருந்து இருக்குமோ தெரில அப்படின்னு தோணுது.
ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான உணவுனா அதுல வந்துட்டு நிறைய சத்துக்கள் இருக்கு அப்படின்றதே ரொம்ப மனசுக்கு வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும், ஒரு வந்து திருப்தியை கொடுக்கும். அந்த ஆரோக்கியம் நிறைஞ்ச இந்த உணவை நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் அது இன்னும் பெரிய சந்தோஷம். அண்ட் இதுல வந்து நம்ம சர்க்கரை அந்த மாதிரி ஏதாவது, இது வந்து பாத்தீங்கன்னா 6 months to 7 months அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டேஸ்ட் எல்லாம் வந்து அவ்வளவா இருக்காது, இருக்காது. வயிறு ஃபில்லிங்கா இருக்கிறதுக்கு தான் பாப்பாங்க. ஆஃப்டர் 7 months அப்புறம் அந்த சுகரோ ஆர் சுகருக்கு பதில் பார்த்தீங்கன்னா பனஞ்சக்கரையோ நாட்டு சக்கரையோ அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சால்ட் கூட நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஆஃப்டர் ஃபீடிங்க்கு அப்புறம் கொடுக்குற ஒரு டிஷ்ஷு. சரிலா, சூப்பர், போங்க. ஒரு மன திருப்தியான ஒரு டிஷ்ஷை பார்த்ததுல எல்லா தாய்மார்களுக்கும் திருப்தி, எல்லாருக்குமே சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் டார்லிங் ஒன்ஸ் அகேன். ஓகே, ஸோ இல்லத்தரசிகள் பகுதியில் இருக்கோம். வித் நோ ஃபர்தர் டிலே ஒரு இல்லத்தரசியை கூப்பிட்டு ஒரு செம்மையான ஒன்று பார்க்க போகிறோம். அதுக்காக கூப்பிட்டுலாம். லெட்ஸ் வெல்கம் கௌரி மேம் டு தி ஷோ. எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆஹா, செம்மையா ஒரு ஓமன பெண் எஃபெக்ட்ல வந்திருக்கீங்க. Thank you. சூப்பர். உங்களை பத்தி சொல்லுங்க கௌரி மேம். எங்க இருந்து வரீங்க? ஹவுஸ் வைஃப் தான், மயிலாப்பூர்ல இருந்து வரேன். ஹவுஸ் வைஃப் தான் சொல்ல கூடாது, ஹவுஸ் வைஃப் பெருமையா சொல்லுங்க. ஓகே, சூப்பர். என்ன பண்ண போறோம் இன்னைக்கு? இப்போ சிக்கன் மட்டர் ஆலூ பரோட்டா பண்ண போறோம். சிக்கன் மட்டர் ஆலூ பரோட்டா. ஓகே, ஸோ ரொம்ப ஃபேமஸா இது நார்த்ல? நார்த்ல ரொம்ப ஃபேமஸ். இப்போ இது வந்து வெறும் ஆலூ பரோட்டா தான் பண்ணி சாப்பிடுவீங்க. சிக்கன்ல ஆலூ பரோட்டா நீங்க சாப்பிட மாட்டீங்க. அந்த மட்டர் அந்த பீஸ் எல்லாத்துலயும் வந்து பண்ண போறோம். ஓகே, ஸோ சிக்கன் மட்டர் ஆலூ பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சிக்கன் மட்டர் ஆலூ பரோட்டா தேவையான பொருட்கள்: ஆசிர்வாத் கோதுமை மாவு 2 கப், சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 2, இஞ்சி 1, மஞ்சள் தூள் அரை தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் அரை தேக்கரண்டி, நெய் 1 தேக்கரண்டி, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. என்ன பண்ண போறோமா? இப்ப சிக்கன் வேக வைக்க போறோம். வேக வச்சிடலாமா? இப்ப 100 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து கொந்தியே வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம் கடையில. கொந்தி வச்சிருக்கோம். ஓகே, கொத்தி வச்சிருக்காங்க. ஓகே, ஏன்னா இது அப்படியே பீஸா இருந்தா சிக்கன் கீமா, சிக்கன் கீமா. ஓகே, அதுல வந்துட்டு மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஆல்ரெடி மஞ்சள் கொஞ்சம் போட்டு தான் வச்சிருக்கேன். ஓகே, ஏன்னா சப்பாத்தின்றதுனால உள்ள ஸ்டஃப் பண்ணுன்றதுனால சிக்கன் கீமா வாங்கிருக்கோம். ஓகே, இது வந்து உருளைக்கிழங்குலயே செய்வாங்க. சரி, புதுவிதமா இருக்கட்டுமேன்ட்டு சிக்கன்ல செய்யறோம். ஓகே, இது வேக வைக்கும் போது லைட்டா உப்பு போட்டுக்கலாம் சிக்கன்ல. ஓகே, ஸோ இது வந்து ஒரு மசாலா ஸ்டஃபிங் மாதிரி பண்ண போறோமா? ஆமாங்க மேடம். ஓகே, இதுல என்னென்ன மசாலா சேர்க்க போறோம்? இதுல வந்து சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொத்தமல்லி, கருகப்பிலை, கரம் மசாலா, கொஞ்சம் ஆனியன். யூஸ்வல் தமிழ்நாடு மசாலாஸ் எல்லாம் சேர்த்துக்க போறோம் இல்லையா? ஆமாம். ஓகே, ஸோ அதுக்கிடையில் இந்த மாவு, மாவு கோதுமை மாவு போட்டுக்கலாம். ஓ, பிசைஞ்சு வச்சிருக்கீங்க ஆல்ரெடி? ரெடியா வச்சிருக்கேன் ஆல்ரெடி. ஓகே, இதுல வந்துட்டு திரட்டிட்டு ஸ்டஃப் பண்ண போறோம். தட்டிக்கலாமா மாவு? ஓகே, இது வந்து இந்த கோதுமை மாவு வந்து கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும், ரொம்ப ட்ரையா பிசைய கூடாது. ஓகே, சாஃப்டா இருந்தா தான் நம்ம பிசைறதுக்கு இது திரட்டுறதுக்கு நல்லா ஈஸியா வரும். ஓகே, ஓகே, சூப்பர். இது வந்து நல்லா திக்கா எடுத்திருக்கீங்களே மாவு. ஆமா, திக்கா இருந்தா தான் நமக்கு அது வெளியில வராது, அந்த மசாலா சிக்கன் மசாலா வெளியில வராது. அதனால கொஞ்சம் திக்கா தான் போட்டுக்கணும். ஓகே, இதுல வந்து கூட பட்டாணியும் சேர்த்துக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இங்க பாருங்க, இந்த சிக்கன் நல்லா வெந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, இதுல என்ன பண்ணலாம்? இது இது வந்து இப்ப கொஞ்சம் தண்ணி வடிகட்டி எடுத்துக்கணும் நம்ம ட்ரையா, ஏன்னா தண்ணி இருந்தா எல்லாம் வெளியில வந்துடும் மசாலா எல்லாம். ஓகே, இது மாவு திரட்டியாச்சு, நம்ம அதுக்குள்ள இந்த மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிக்கலாமா? எஸ். ஸோ கொஞ்சம் கூட அந்த வாட்டர் இல்லாமல் அதை நல்லா ஸ்ட்ரைட்டாக போட்டு பண்ணி எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்டஃபிங் விட்டு வெளியில் வராமல் இருக்குமா. ஆக்சுவலாக இதெல்லாம் ஒரு அழகான டிப்பு. பொதுவாக நிறைய பேருக்கு வந்து தெரியாது, ஸ்டஃபிங் வெளியில் வருது, சரியாகவே திரட்ட முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான டிப் என்னென்னா, அந்த மாய்ஸ்சர் இல்லாமல் நல்லா பிழிஞ்சு அந்த சிக்கனை எடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்ததா? அடுத்ததா இதில் வந்து நம்ம மிளகாத்தூள், மஞ்சள் இதெல்லாம் போட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ப்ளீஸ், சால்ட் ஆல்ரெடி அதில் மாவு இதில் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இஞ்சி வந்து கிரேட் பண்ணி வச்சிருக்கேன். இஞ்சி பேஸ்ட் பண்ணி தானே போடுவாங்க? இல்லை, கிரேட் பண்ணாக்கா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இஞ்சி மட்டும், இஞ்சி மட்டும் அந்த ஸ்மெல்லு கொஞ்சம் தனியாக தெரியும். ஓகே, அடுத்ததா? அப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொத்தமல்லி, அடுத்ததா? சில்லி பவுடர் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள். அடுத்ததா? இதை வந்து இப்போ நம்ம பேசஞ்சு ஸ்டஃப் பண்ண போகிறோமா? ஓகே, ஸோ ஸ்டஃப் பண்ண வேண்டிய அந்த சிக்கன் வந்து நல்லா தயாராக இருக்கு. ஓகே, இப்போ ஸ்டஃப் பண்ணிடலாமா? இல்லை, இது வந்து கொஞ்சம் ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணணும். ஏன் வந்துட்டு வெங்காயத்தை வதக்கி சேர்த்துக்கிறோம் யூஷுவலா? இல்லை, ரொம்ப வதக்க வேண்டாம், லைட்டாக வதக்கின போதும். இதான் சிக்கன் போட்டுருக்கிறதுனால. ஓகே,
பொட்டேட்டோ போட்டு செஞ்சோம்னாக்கா நம்ம வெங்காயம் போட தேவையில்ல. இது சிக்கன் போட்டதுனால கொஞ்சம் வெங்காயம் ஃப்ரை பண்ணோம்னாக்கா நல்லா இருக்கும். ஓகே, அந்த பச்சை வாசம் இல்லாமல் இருக்கும். இது ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம், சும்மா அந்த வெங்காயம் வதங்கின ஸ்மெல் வந்தாலே போதும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு சாப்பிடும் போது அப்போ தான் கொஞ்சம் சூப்பர். ஒரு பக்கம் இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கட்டும், இன்னொரு பக்கம் இந்த ஸ்டஃபிங் தயாராக இருக்குது. அங்கே நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இல்லை, இது வந்து இந்த வெங்காயத்தோட போட்டுருவோம். போட்டுடலாமா? ஓகே, அப்போ தான் இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகிட்டாக்கா நம்ம அதில் சப்பாத்தியில் வச்சு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஓகே, இது ட்ரை ஆகட்டும். இந்த பக்கம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கோம். இது ஸ்டஃப் பண்ணிடலாமே? ஆ, பண்ணிடலாம். ஸோ இவங்க பண்ண இந்த ஸ்டஃபிங் நான் என்னமோ ஒரு 4 சப்பாத்தி பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒரே சப்பாத்தியில் போட்டாங்க இவ்வளோத்தையும். அப்போ நான் இது கூட வந்து நீங்கள் பச்சை பட்டாணியை வந்து வேக வச்சு க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நான் அதையும் போட்டுக்கிறேன். எஸ், வேக வச்ச பச்சை பட்டாணியை இப்போ க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாமா? கிஃப்ட் ரேப் பண்ணுற மாதிரி பேக் பண்ணுறாங்க. ஒரு சப்பாத்திலேயே இவ்வளோனா அப்போ ஒரு 4 பேருக்கு சமைக்கணும்னா 4 கிலோ சிக்கன் வாங்கணும் போல இருக்கே. ஆமாம், ஸ்கூல்லேருந்து வந்ததும் பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டோம்னாக்கா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு. ஓகே சூப்பர். ஸோ நம்ம கடையில் இப்போ வாங்குற அந்த சீஸ் சாப்பிட்றது, ஆலு பரோட்டா, சப்பாத்தி அந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிக்கன் போட்டு சாப்பிட்டோம்னா நைட்டுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டு பத்தலாம். ஸ்கூல்லேருந்து வந்தால் தான் ரொம்ப பசியாக வருவாங்க, அந்த டைமுக்கு இது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இவ்வளோ திக்காக இருக்கனால கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இல்லை, அவ்வளோ வேக டைம் எடுக்காது. நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கனை நல்லா பாயில் பண்ணியாச்சு, அது வெங்காயத்தில் போட்டு ஃப்ரையும் பண்ணியாச்சு, அதனால அந்தளவுக்கு டைம் எடுக்காது. ஸோ இப்போ இது வந்து போட்டு எடுத்துடலாமா? ஹவா காஞ்சிருச்சு, போட்டுடலாங்களா? யா ப்ளீஸ். சூப்பர். நம்ம இல்லத்தரசிகளெல்லாம் பயங்கர டேலண்டடாக இருக்காங்க பாருங்கள். மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர்லாம் என்ன என்ன மாதிரி, அதில் ஒரு ஃபிசிக்ஸு, அது ஒரு கெமிஸ்ட்ரி, எல்லாமே சேர்ந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு இப்போது எண்ணெய் வேணுன்றவங்க எண்ணெய் போட்டுக்கலாம், எண்ணெய் வேணாம்னா நெய் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி நெய் எடுத்து வந்திருக்கேன். அப்படியா? நீங்க நெய் சாப்பிடலாம் இல்லைங்களா? ப்ளீஸ். சூப்பர், போங்க. இதுல ஒரு சப்பாத்தி சாப்பிட்டாலே வந்துட்டு 4 நாளைக்கு பசிக்காது போல இருக்கு. ஆமா, இது கூட வந்து நீங்க பிக்கல் தயிர் காம்பினேஷன் தான் நல்லா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது கூட காம்பினேஷனே வேணாம், உள்ளே இருக்கே எல்லாமே. ஆமா, எல்லாமே இருக்கு. சூப்பர், எல்லாமே இருக்குது. ஒரு சூப்பரான பிரமாதமான ஒரு டிஷ் இங்கே வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சிக்கன் மட்டன் டிஷ் வந்து நீங்கள் ஹோட்டலில் கூட சாப்பிட்ருக்க முடியாது. ஆமாம், வெறும் ஆலு பரோட்டா மட்டும் தான், கௌரி கையில் மட்டும்தான் இதை சாப்பிட முடியும். எஸ்பெஷலி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரம் கௌரி. ஓகே, சிக்கன் மட்டர் பராத்தா, இதோடைய செய்முறை விளக்கம் பார்த்துடலாம். செய்முறை: ஒரு கடாயில் சிக்கன், உப்பு, தண்ணீர் சேர்த்து வேக வைத்து எடுத்துக்கொள்ளவும். பின்னர் அதை ஒரு பவுலில் சேர்த்து அதில் இஞ்சி, கொத்தமல்லி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து கலந்து கொள்ளவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் வதக்கி கொண்டு அதில் கலந்து வைத்த சிக்கனை சேர்த்து சிறிது நேரம் வதக்கவும். பின்னர் அதை எடுத்து ரொட்டியில் சேர்த்து உருட்டி எடுத்து நெய்யில் வேக வைத்து எடுத்தால் சுவையான சிக்கன் மட்டர் ஆலு பரோட்டா தயார். இது எப்படி வந்துருச்சுன்னாக்கா அதை நல்லா உப்பிட்டு வந்துடும் மேலே சப்பாத்தி, அப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாமா? நம்ம சிக்கன் மட்டர் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ பிளேட்ல மாற்றிக்கலாமா? ஆ, மாற்றிக்கலாம். ஓஹோ, சூப்பர், போங்க. ஓகே, ஸோ சிக்கன் மட்டர் பராத்தா, ஸோ இது செம்மையாக சூடாக ஆசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது பிக்கிறதுக்கு எனக்கு மனசு வர மாட்டேங்குது, பட் ஐம் வெரி ஷுர் இந்த சூப்பரான பராத்தா அமேசிங்காக இருக்கும்ன்றது மட்டும் எந்த டவுட்டே கிடையாதுங்க. ஏன்னா இவங்க செஞ்ச விதம் அண்ட் இதோடய வாசனை சமஜோராக இருக்குது, அண்ட் அந்த மட்டர் அங்கங்கே தெரியுது, அந்த கலரும் சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க, அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இது சூடெல்லாம் ஆறினோடனே நான் கண்டிப்பாக இது ஃபுல்லாக நான் காலி பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் கௌரி மேம், செம்மையாக வந்து சமைச்சிங்க, அதுவும் ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ். தேங்க் யூ. உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான கிஃப்ட் ஹாம்பர் இருக்கு, ஆசீர்வாத் ஆட்டா வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட் ஹாம்பர். அம்மாவின் ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஓகேவா? ஓகே, சோ கௌரி மேம் மாதிரி நீங்களும் வந்து சமைக்கணும்னா என்ன பண்ணணும்? அதே தாங்க, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணணும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா கால் பண்ணுங்க, வந்து என் கூட செம்ம ஃபன்னா ஜாலியா சமைக்கலாம்.
வணக்கம் செஃப். வணக்கம், எப்படி இருக்கீங்க இன்னைக்கு? ரொம்ப நல்லா இருக்கேன் செஃப். செஃப், நீங்க ஆல்ரெடி சமைச்ச அந்த மீன், நண்டு, எறா அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்து, அதெல்லாம் வந்து நம்ம கடல்ல இருந்து பிடிச்சி சமைச்சோம் இல்லையா? இப்ப நம்ம இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து நம்ம புலிக்கேட்ல தான் இருக்கும், பலவேற்காடு. அந்த பக்கம் கடல், இந்த பக்கம் பேக் வாட்டர். இந்த பேக் வாட்டரில் பிடிச்ச மீன் வச்சு நம்ம சமைக்க போகிறோம். இதோட டேஸ்ட் கண்டிப்பாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், அருமையாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை எறா வறுவல் தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகே, வெத்தலையை வச்சு ஒரு எறா. ஆமாம், சாப்பிட்டதுக்கப்புறம் தான் எல்லோரும் வெத்தலை போடுவாங்க, ஆனால் வெத்தலையை வச்சு ஒரு டிஷ் வந்து நம்ம செஃப் செய்ய போகிறாரு. அதனால தான் சுரேஷ் செஃப் மெனு வந்து நான் வந்து ரொம்ப கேட்டு அடம் பிடிச்சி நீங்கள் தான் சமைக்கணும்னு வந்து உங்களை வர வச்சிருக்கிறேன். ஸோ பயங்கரமாக நம்ம சமைக்க போகிறோம். ஆரம்பிச்சிடலாம், ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் என்ன பண்ண போறீங்க? வைக்க போகிறோம். காற்று வேற இங்கே ரொம்ப அதிகமாக அடிச்சுட்டே இருக்கு, ஏன்னா இந்த பக்கம் கடல் இருக்கிறதுனால காற்று இப்படியே வந்துட்டு இருக்கு. ஆமாம், இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது நெய். நெய், ஆமாம். சரிங்களா, அந்த இடிச்சிருக்கீங்க ஏதோ அப்படியே கொடுங்க. ஓகே, ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து இடிச்சு போடுறீங்க? ஆமாம், சின்ன வெங்காயம் இடிச்சு போட்டுக்கிறேன். இன்றைக்கி எவ்வளோ எறா நம்ம சமைக்க போகிறோம் சார்? இப்போ நம்ம சமைக்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிராம் எறா. 150 கிராம், ஆமாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன் நான். ஸோ நல்லா இடிச்சாச்சு. ரொம்ப பேஸ்ட்டாக அடிக்க வேணாம். இல்லை இல்லை, கொஞ்சம் அந்த கிரான்ச்சியாக அது நம்ம வறுக்கும் போதே அது நல்லா மேஷ் ஆகிடும். ஸோ இதில் கொஞ்சோண்டு ஜீரகம். இங்கே சமைக்கிறது வந்து ரொம்ப ஒரு டஃப்பான டாஸ்க் தான் நமக்கு. ஆமாம், இங்கே ஒரு பக்கம் காற்று அடிக்குது, அடுப்பு வந்து அணைஞ்சிடக்கூடாது, தண்ணி மேலே உட்காந்துருக்கோம், போட்டு சாஞ்சிடக்கூடாது, மேலே போட்டாமல் நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வேறு இருக்குது. ஆமாம், ஜீரகம் போட்டாச்சு. ஆயில் நல்லா சூடாயிடுச்சேன், கீ நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கிறேன். எல்லாமே என் மேலே தான் திரிக்குது. சின்ன வெங்காயமும் போட்டுக்கிறேன். ஸோ சிறிதளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, ஆமாம், கருவேப்பிலை பாதி காற்றிலே பறந்துடும் போல. ஆமாம், பட் ரொம்ப அட்வென்ச்சராக தான் இருக்குது இந்த. ஆமாம், ரொம்ப அருமையாக இருக்குது, என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நெய், ஜீரகம் போட்டிருக்கோம். நெய், ஜீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை. கருவேப்பிலை போட்டாச்சு, நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். அதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுதுகள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இவனை பயமாக தெரிக்குது. ஸோ ஒரு தக்காளியும் அப்படியே நசுக்கிக்க போகிறோம். ஆமாம் செஃப், ஆனா அஞ்சரை பெற்றி வரலாற்றுலே இப்படி கேடையெல்லாம் கொடுத்து சமைக்க வச்சது நீங்க? ஒரு போருக்கு போற மாதிரியே வந்திருக்கீங்க நீங்க. ஏன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக எம்மனை தான் தெரிக்குது. இருந்தாலும் இந்த டேஸ்டான ஃபுட்டு நம்ம சாப்பிட்றதுக்காக என்ன வேணால் பண்ணலாம். ஆமாம், ஸோ நல்லா அந்த தக்காளியை, தக்காளியை கூட நல்லா இடிச்சு தான் போடுறீங்க. ஆமாம், எதையுமே நம்ம கட் பண்ணி போடல, வெங்காயமும் நம்ம இடிச்சு தான் போட்டிருக்கோம். இந்த டிஷ்ஷுக்கு இது மாதிரி பண்ணும்போது இதோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் அதிகமாகுங்க. ஸோ நான் இதை மேலே போட போகிறேன். போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஆமாம், என் மேலே பட்டுறப்போகுது. ஸோ சூப்பர், இப்போ தான் வதக்கவே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போயே மசாலாலாம் மேலப்படுது. கடவுளே, காற்று அந்த பக்கம் மாற்றி அடிச்சு விடு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வேண்டிக்கணும்னு. இதுலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ வதங்கிடுச்சு, அரைச்சி வச்ச ரெட் சில்லி பேஸ்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த அரைக்கக்கூடிய ரெட் சில்லி கூட வந்து உங்களுடைய ஸ்பெஷல் மசாலான் தான் நான் சொல்லுவேன். ஆமாம், ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஒரு வாட்டியும் நீங்கள் பண்ண, போன வாட்டி பண்ண எல்லா டிஷ்லையுமே அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். கொடுத்தது நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறேன், மீன் மசாலா பவுடர். மீன் மசாலா பவுடர், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், தனியா, இந்த மூணுத்தையும் வறுத்து அரைக்கப்பட்டது தான் இந்த மீன் மசாலா பவுடர். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. லைட்டாக நான் கொஞ்சோண்டு கீ மட்டும் ஆட் பண்ணிக்க போகிறேன். நெய், ஆமாம், நெய். சூப்பர். ஸோ இதில் பெரிய மசாலாலாம் இல்லை, எஸ்பெஷலி அந்த சில்லியும் மீன் மசாலான்றத, அந்த ஜீரகம், வெந்தயம், மிளகு, இந்த மூணு தான் இருக்குது. தொக்கா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆகிடுச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஆமாம், ஒரே ஒரு க்ரீன் சில்லியை, க்ரீன் சில்லி, அந்த ஃப்ளேவர், இந்த வெத்தலை கூட இது போகும்போது அவ்வளோ ஒரு ஃப்ளேவராக இருக்கும். அப்படியே ஒரே ஒரு க்ரீன் சில்லியை நான் போட்டுக்கிறேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய். அடுத்து என்ன பண்ண முடியும் இதில்? நம்ம இந்த சின்ன சின்ன பொடியரா, இதை அப்படியே போட்டு வறுத்துக்க வேண்டியதான். ஸோ இதான் அந்த பொடி எறா இல்லையா? ஆமாம், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கு. எஸ், இந்த எறா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வாட்டர்ஸ் பலவேற்காடில் இன்றைக்கி காலையில் பிடிச்சது தான், கொண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வித்துட்டு இருந்தாங்க மார்க்கெட்டில் நம்ம வாங்கின இந்த எறா. ஸோ இந்த எறா தான் இன்றைக்கி சமைக்க போகிறோம் இல்லையா? ஆமாம், அப்படியே போட்டுக்கிறேன்.
மசாலா எறா க்ளீன் பண்ண அந்த எறா அண்ட் எறாவோட சைஸுமே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆமாம், ரொம்ப பொடியாக இருக்குது, ஈஸியாக வந்துடும். ஒரு 3 to 4 minutes அவ்வளோதான் இதோட குக்கிங் டைமு. ஓகே, அது இல்லாமல் அந்த டெய்ல் கூட சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ரை ஆகிடும் அப்படியே. ஸோ அந்த எறா வச்சு தான் இன்றைக்கி அருமையான ஒரு டிஷ் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம், ரெடி ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு, சிறிதளவு நான் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, உப்பு. ஆமாம், ரெண்டு கொத்தமல்லி. எப்பயுமே இந்த எறாக்கெல்லாம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் போடும்போது அதோட ஃப்ளேவர் உண்மையாக ரொம்ப அருமையாக இருக்கும். பேசிக்கலி இந்த வெங்காயம் அப்படின்றதே வந்து எல்லா டிஷ்ஷுக்குமே சின்ன வெங்காயம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குது. ஆமாம், எப்பயுமே இந்த அரைச்சி போடுறது நசுக்கி போடும்போது அதோட ஃப்ளேவர் உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு, டேஸ்ட் மட்டும் பார்த்துக்கலாம். வெத்தலையில் வந்து ஸ்டஃப் பண்ண போறீங்க? ஆமாம், இதை வெத்தலையில் பண்ணும்போது. ஆமாம், வெத்தலைக்கு நம்மளா ஸ்டஃப் பண்ணிட்டு ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த ஹீட்லேயே அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான். எரா இஸ் ரெடி. ஆமாம், வெத்தலையில் ஸ்டஃபிங் ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். சூடாக இருக்கும் போதே நம்ம அந்த வெத்தலைக்குள்ள ஸ்டஃப் பண்ணணும். ஆமாம், அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வணக்கம், மறக்கப்பட்ட மருத்துவம் பகுதியில் நான் டாக்டர் அமுதா தாமோதரன். வாதம், பித்தம், கபம் மூன்றும் குறையும் பொழுதும் அதிகமாகும் போது தான் நோய்கள் வந்துட்டுருக்கோம். அது முக்கியமாக இந்த பீரியடில், இந்த மழைக்காலங்களை பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே வந்து கபம் அதிகரிக்கும். ஸோ கபம் அதிகரிக்கிறதுனால தான் ஜுரம் வர வாய்ப்பு அதிகம், இருமல், இறைப்பு, தொண்டை வறட்சி என்று சொல்லக்கூடிய ஒரு வகையான ஒரு கம்ப்ளைண்ட் அனைவருக்கும் காணப்படும். ஆன்டிபயாட்டிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி உள்ள சில முக்கியமான மூலிகைகள் எந்த அளவுக்கு உங்களுடைய கபத்தை குறைக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா கபத்தை குறைச்சாலே இந்த வகையான குறிகுணங்கள் உள்ள நோய் குறிகுணங்களும் மாற ஆரம்பிக்கும். என்ன என்ன வகையான மூலிகை? ஏன்னா இப்போ வந்து இந்த த்ரோட் பெயின் வந்தாலே உடனே எல்லாரும் என்ன பண்ணுவது, சில வகையான மவுத் வாஷை உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க, சில வகையான ஆன்டிபயாட்டிக்கை இதுக்கு எடுப்பாங்க. ஏற்கனவே உடம்பு வந்து கபமாக இருக்கும்போது நம்ம ஆன்டிபயாட்டிக் அதிகமாக எடுக்கும் பொழுது அதனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ அதே மாதிரி இயற்கையாகவே ஆன்டிபயாட்டிக் ஆக்ஷன் உள்ள சில வகையான மூலிகைகளும், அதே போல நீங்கள் மவுத் வாஷை உபயோகப்படுத்த வேண்டியதில்லை. இந்த வகையான மூலிகைகள் தொண்டை வறட்சி, நா வறட்சி இந்த அளவு குறைக்குதுன்னு பார்க்க போகிறோம். அது என்னென்ன மூலிகைன்னு பார்க்கலாம். முதலாவது அதிமதுரம் எடுத்துக்கிறோம். அதிமதுரம் அனைவருக்கும் தெரிஞ்சது தான், நம்ம பார்த்துருக்கோம்லையா, இளம் சூடே உடம்புக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை. அதே போல் இந்த த்ரோட்டில் காணப்படும் எந்த வகையான இன்ஃபெக்ஷனே கொடுக்கக்கூடிய சக்தியும் இந்த அதிமதுரத்துக்கு காணப்படும். ஸோ அதிமதுரம், அதோடு சேர்த்து அக்ரஹார பட்டை நம்ம எடுத்துக்கிறோம். அக்ரஹார பட்டை எல்லா நாட்டு மருந்து கிடைக்கக்கூடிய முக்கியமான பொருள் தான். அதோடு சேர்ந்து பேரீச்சை எடுத்துக்கிறோம், சுக்கு எடுத்துக்கிறோம். இது எல்லாமே கலந்து அதிமதுரமாகட்டும், அக்ரஹாரமாகட்டும், சுக்காகட்டும், எல்லாமே ஈக்குவல் 50-50 கிராம் எடுத்துக்கோங்க. இதை பவுடர் பண்ணி அதோடு சேர்த்து பேரீச்சையும் கலந்து நீங்கள் ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு டீஸ்பூன் அளவு நீங்கள் இதை த்ரோட் பெயின் இருக்கும்போது நீங்கள் த்ரோட்டில் போட்டு அதை சூ பண்ணி நீங்கள் சாப்பிடுவாங்க. இந்த சூ பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய இந்த ஜூஸ் எல்லாமே உங்களுடைய டான்சில் ஆகட்டும், ஃபேரிங்ஸ் ஆகட்டும், உங்கள் த்ரோட் ஆகட்டும், இந்த ஹெர்பல்ஸில் விட எக்ஸ்ட்ராக்ட் படும் பொழுது எந்த வகையான இன்ஃபெக்ஷனும் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் நாவுக்கு ஒரு வகையான ஒரு சூடே கொடுக்கக்கூடியது இது எல்லாமே. ஸோ நிச்சயமாகவே கபம் குறைய ஆரம்பிக்கும், உங்களுடைய குறிகுணங்களும் குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள், நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைக்கு வேறொரு வகையான மருந்தும் அதை நம்ம பற்றி பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஸோ இது அப்படியே வெத்தலையோட கொஞ்சோட இந்த சாலட் வச்சு சாப்பிடும்போது வேற வேற லெவலில் இருக்கும். நம்ம சாலட் அண்ட் இந்த நார்மலாக இந்த எறா வந்து அந்த தொக்காவே அந்த வறுவலாவே அண்ட் இந்த வெத்தலைக்குள்ளே ஸ்டஃப் பண்ணது மூணு இதுவுமே வந்து தனித்தனியாக சாப்பிட்டு பார்த்தேன். மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சாலட் தான் இது, ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ வெத்தலையோட இந்த மசாலா ப்ரான் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குது, வறுவல் வேறு மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணியே பார்க்கணும். அது மாதிரி வெத்தலைக்குள்ளே நம்ம ஸ்டஃப் பண்ணி கொடுக்கும்போது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அண்ட் பெரியவங்களுமே கூட என்னது வெத்தலையில் இருக்குது அப்படின்னு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்து சாப்பிட்றாங்க. முக்கியமாக உங்களுடைய மசாலா எல்லாமே சேர்ந்து சூப்பர் டிஷ் வந்து சமைச்சிருக்கீங்க. ஆரம்பமே அட்டகாசமாக இருக்குது. இதே மாதிரி நிறைய டிஷ் நமக்காக சமைக்கிறதுக்கு நம்ம செஃப் ரொம்ப தயாராக தான் வந்திருக்காரு. கண்டிப்பாக நிறைய நம்ம சமைச்சு கொடுத்துடலாம். இன்னைக்கு சமைச்சதுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லாமா நம்ம சவேரா ஹோட்டலில் இருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ஒரு டிஷ் பண்ண போகிறோம், கிரில் சிக்கன் காஃபி பெப்பர் சாஸ். தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, மிளகுத்தூள் 1 தேக்கரண்டி, காஃபி டிகாஷன் 2 தேக்கரண்டி, பூண்டு சிறிதளவு, கிரீம் 1/2 கப்,
சீஸ் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருப்பீங்க. இப்போ அதை எப்படி நம்ம செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனுக்கு தேவையான சீசனிங் போட போகிறோம். ஆயில் வந்து ரெண்டு சிக்கன் பிரஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஆயிலில் வந்து சிக்கன் வந்து நான் ஆல்ரெடி நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கன் பிரஸ்ட். இந்த சிக்கன் பிரஸ்ட்டை வந்து இதில் போட்டு நம்ம மேரினேஷன் பண்ணி கொஞ்ச நேரம் ஊற வைக்க போகிறோம். இந்த சிக்கனுக்கு தேவையான சால்ட் அதில் போட்டால் போதும். அதே மாதிரி பிளாக் பெப்பரும், நம்ம ஸ்பைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் பெப்பர் வந்து லைட்டாக போட்டால் போதும். மேரினேஷன் தான் பண்ணுறதுனால கொஞ்சம் லைட்டாக பெப்பர் லைட்டாக போட்டால் போதும். இப்போ இந்த சால்ட் பெப்பர் ஆயில் போட்டிருக்கோம், கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடுறோம். இப்போ இந்த சிக்கனில் வந்து நம்ம வந்து ஆயில் சால்ட் பெப்பர் போட்டிருக்கோம். இது வந்து நம்ம காஃபி பெப்பர் சாஸ் வந்து தனியாக ரெடி பண்ண போகிறோம். அது இல்லாமல் நம்ம அந்த காஃபி ஃப்ளேவர் இந்த சிக்கனில் வேணுறதுக்காக கொஞ்சமாக அதில் வந்து கொஞ்சம் டிகாஷன் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் ஃபில்டர் காஃபி டிகாஷன் இதில் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து லைட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம், ரொம்ப நிறையா ஆட் பண்ண போகலாம். ஏன்னா இது நம்ம வந்து தனியாக சாஸ் வேறு ஆட் பண்ண போகிறோம். இந்த டிகாஷன் வந்து ஸ்பெஷலாக ட்ரெடிஷ்னலாக மேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக நம்ம ஃப்ளேவருக்கு இதில் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் சாஸ் பண்ணும் போதும் அதுலேயும் கொஞ்சம் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அந்த காஃபியுடைய ஃப்ளேவர் இறங்கிறதுக்காக அந்த சிக்கனில் கொஞ்சம் மேரினேஷன் பண்ணியிருக்கோம். இது அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 minutes நல்லா ஊறட்டும். இந்த காஃபி ஃப்ளேவர் நல்லா சிக்கனில் இறங்கும். இதை வந்து நம்ம இப்போ கிரில் பண்ண போகிறோம். 20 minutes அப்புறம் நல்லா கிரில் பண்ணிவிட்டு காஃபி பெப்பர் சாஸ் வேறு நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு, ஒரு 20 minutes நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து அதை கிரில் பண்ண போகிறோம். பேனில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து ரொம்ப சூடு பண்ண வேணாம், லைட்டாக சூடானால் போதும். ஏன்னா சிக்கன் வந்து ரொம்ப சூடில் போட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து அது வந்து பேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த கிரில் சிக்கன் காஃபி பெப்பர் நல்லா ஊறி இருக்கு. இதை நம்ம வந்து கிரில் பண்ண போகிறோம். இந்த சிக்கனில் வந்து நம்ம ஆயில் அப்படியே அந்த ஆயில் அப்படியே இருக்கட்டும். அந்த ஆயில் வந்து ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம கிரில் சிக்கன் பண்ணியிருக்கிறனால அந்த காஃபி ஃப்ளேவர் அந்த ஆயிலில் நல்லா இறங்கியிருக்கு. அந்த ஆயிலே நம்ம வந்து இதுக்கு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த சிக்கனை வந்து கிரில் பண்ணோடனே கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இதே ஆயிலில் வந்து கொஞ்சம் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் லைட்டாக கார்லிக் ஆட் பண்ண போகிறோம். இந்த கார்லிக் லைட்டாக சாட்டே ஆனவுடனே இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் பெப்பரு, க்ரீமு, சீஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இதில் உங்களுக்கு நல்லா ரிச்சாக வேணும்னா ஹர்ப்ஸ் ஆட் பண்ணலாம். ஹர்ப்ஸ் இருந்தது ஒரிகானோ, தைம், ரோஸ்மேரி அப்படின்னு இட்டாலியன் ஹர்ப்ஸ், அந்த ஹர்ப்ஸுடைய ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா அதுவும் நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம மெயினாக பண்ணுறது வந்து காஃபி அண்ட் பெப்பர் அப்படின்றனால காஃபி ஃப்ளேவரும் அந்த பெப்பர் ஃப்ளேவர் தான் இந்த சாஸில் இருக்க போது. கார்லிக் நல்லா வதங்கிடுச்சு. இதில் லைட்டாக பிளாக் பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். வெரி வெரி சிம்பிள் சாஸுங்க. ரொம்ப வந்து ஆனியன் கார்லிக் போட்டு ரொம்ப சாட்டே பண்ணி ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக கார்லிக் போட்டிருக்கோம், பெப்பர் போட்டிருக்கோம். இதில் க்ரீம் ஆட் பண்ண போகிறோம், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். நம்ம தேவையான அளவுக்கு க்ரீம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ண போகிறோம். சால்ட் வந்து கம்மியாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். சீஸில் எப்பயுமே சால்ட் இருக்கும், அதனால் சால்ட் வந்து லைட்டாக ஆட் பண்ண போதும். அப்படியே வந்து இதில் வந்து கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ண போகிறோம். இந்த சீஸ் அதை போட்டு நல்லா மெல்ட் ஆகிரும். மெல்ட் ஆகி நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா கொஞ்சம் அந்த சீஸ் ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகிரும். இப்போ இதை வந்து நம்ம ஃப்ளேவருக்கு ஒன்று காஃபி, அந்த ஒரு காஃபி டிகாஷன் இதில் ஆட் பண்ண போகிறோம். லைட்டாக கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் ஃப்ளேவருக்கு. இப்போ நம்ம வந்து ஆல்மோஸ்ட் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த டிகாஷன் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை வந்து ரொம்ப குக் பண்ணாமல் லைட்டாக குக் பண்ணி இதை எடுத்துருவோம். அந்த காஃபி ஃப்ளேவர் அப்படியே சூப்பராக வருதுங்க அதில். அந்த சாஸில் அந்த க்ரீம் அண்ட் சீஸ் போட்டிருக்கோம், அதெல்லாமல் அந்த காஃபி போடுறதுனால அந்த ஃப்ளேவர் இது வரைக்கும் நம்ம வீட்டில் சாயந்தரம் காஃபி குடிக்கிற அந்த ஃப்ளேவர் மட்டுமே இருக்குது. பட் நம்ம சாஸில் ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம கிரில் சிக்கன் காஃபி பெப்பர் சீஸ் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த சாஸில் வந்து நம்ம கரெக்டாக நம்ம கிரில் பண்ண வச்சு இந்த சிக்கன் இதில் ஆட் பண்ணுறோம். இதில் ஏன் நம்ம சிக்கன் ஆட் பண்ணுறோம்னா, இன்னும் நமக்கு அந்த காஃபி ஃப்ளேவர் வந்து அந்த சாஸில் இருக்கிறதும் இதில் நல்லா ஏறும் உங்களுக்கு. கிரில் சிக்கன் காஃபி பெப்பர் சீஸ் சாஸ் 80% ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் போயிட்டு வரும்.
முறை. ஒரு பவுலில் எண்ணெய், சிக்கன், உப்பு, மிளகுத்தூள், காஃபி டிகேஷன் சேர்த்து நன்கு கலந்து கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சிக்கனை சேர்த்து சிறிது நேரம் வேக வைக்கவும். பின்னர் மற்றொரு கடாயில் பூண்டு, மிளகுத்தூள், கிரீம், உப்பு, சீஸ், காஃபி டிகேஷன் சேர்த்து வதக்கவும். அதில் வேக வைத்த சிக்கனை சேர்த்து கலந்து சாப்பிட்டால் சுவையான கிரில்டு சிக்கன் காஃபி பெப்பர் சாஸ் தயார். அந்த கிரீம் சீஸில் வந்து நம்ம வந்து பெப்பர் போட்டிருக்கோம், அந்த காஃபியுடைய எசன்ஸ் போட்டிருக்கோம், அந்த காஃபியுடைய ரிச்னஸ் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ குழந்தைங்க நீங்கள் கொடுக்க போனால் இதே வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு டாஸ் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. காஃபி ஃப்ளேவர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி காஃபி லவர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஒரு வேறு டிஷ்ஷோட உங்களை நாளைக்கு நான் சந்திக்கிறேன். இது உங்கள் அஞ்சரை பெட்டி பவர் பை ஆசீர்வாத ஆட்டா, அம்மாவுடைய ஆசீர்வாதம் தினம் தினம். ஸ்பெஷல் பார்ட்னர் காண்டினென்டல் மால்குடி, ஒரு நொடி எனக்காக. சி யூ, பாய் பாய்.